Hi friends, welcome to my channel. In this video, என்ன பார்க்க போறோம்னா தங்க நகைக்கு வட்டி பைசா அடிப்படையில் எப்படி கணக்கிடலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 மூ நகையை பேங்க்ல அடகு வைக்க போறோம். அதுக்கு நமக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே கிடைக்கும். இங்க 1 லட்சம் ரூபாய் அப்படினு எடுத்துக்கலாம். ஒரு 1 இயருக்கு அடகு வைக்க போறோம். அதுக்கான வட்டி விகிதம் 7.35%. இப்போ இந்த 7.35% க்கு 100 ரூபாய்க்கு 60 பைசா வட்டி அப்படி பேங்க்ல சொல்லுவாங்க. அந்த 60 பைசா எப்படினு பின்னாடி பார்க்கலாம் வாங்க. அந்த 60 பைசா எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க. இப்போ 7.35% இன்ட்ரஸ்ட் பேங்க்ல சொல்றாங்க அப்படினா அந்த 7.35% 12 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 0.6125 கிடைக்கும். அதுதான் 61 பைசா. இப்போ பேங்க்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் இன்ட்ரஸ்ட் ரேட் மாறும். சில பேங்க்ல 9.5 இருக்கும், 8.5 இருக்கும், 7.65 இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க அப்படின்னா அது 12 மந்த்தாக டிவைட் பண்ணும்போது அதுக்கான 100 ரூபாய்க்கான வட்டி விகிதம் கிடைக்கும். 9.5க்கு 79 பைசா வட்டி விகிதம் கிடைக்கும். வாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கான வட்டி தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கு லோன் அமௌண்ட்டு இன்ட்டு பைசா ரேட் டிவைடட் பை 100, இது போடும்போது நமக்கு ஒரு மந்த்துக்கான வட்டி தொகை கிடைக்கும். இப்போ நம்மளோட லோன் அமௌண்ட் 1 லாக் ருபீஸ் இன்ட்டு பைசா ரேட் வந்து பார்த்திங்கன்னா 61 பைசா, இது ரெண்டையும் பெருக்கிட்டு டிவைட் பை 100 போடும்போது 612.50 ரூபாய் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கான வட்டி தொகையாக. இப்போது நமக்கு 1 இயருக்கு தேவை அப்படின்னா இந்த 612 ரூபாய் இன்ட்டு 12 போடும்போது நமக்கு 7350 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை மந்த்து தேவையோ அது கூட நீங்கள் 612 ரூபாவை பெருக்கும்போது உங்களுக்கான வட்டி தொகை கிடைக்கும். எனக்கு 12 மந்த்துங்கிறதால நான் 12 ஆல் பெருக்கிக்கிட்டேன். இப்போது மொத்தம் ஒரு வருடத்துக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னா லோன் அமௌண்ட்டு 1 லட்சம் ரூபாய் ப்ளஸ் அது கூட எனக்கு எத்தனை மந்த்துக்கான வட்டி தொகை கண்டுபிடிச்சிருக்கணும் அதை கூட்டிக்கணும். இப்போது 1 லேக் ப்ளஸ் 7350 ருபீஸ், இது ரெண்டையும் கூட்டும்போது 1,07,350 ரூபாய் கிடைக்கும். இதுதான் நான் ஒரு இடத்துல திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.